ஹலோ, சொல்லுங்க மேடம். பார்வதியை பாத்தீங்களா? இல்ல மேடம், இப்பதான் சுந்தரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, பார்வதியை பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன இந்த பக்கம்? சும்மா இந்த பக்கம். சரிங்க காணமே, கொடில் பூட்டி இருக்கு, எங்க போயிருப்பாரு தெரியலையே. எங்க போயிருப்பாரு? இவரையும் காணோம். ஐயா, பெரியவரே, ஐயா, பெரியவரே, கொஞ்சம் நில்லுங்கயா. ஐயா, யாருப்பா? என்ன வேணும்? ஆதி பரமேஸ்வர ஐயா எங்க போனாரு? இங்கதான்ப்பா இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கிளம்பி போனாருப்பா. ஐயா, ஒரு முக்கியமான விஷயமா அவரை நான் பார்க்க வந்திருக்கேன். போற இடத்த அவர் உங்களுக்கு சொல்லாம போயிருக்க மாட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்கயா. நான் ரொம்ப அவசரமா அவரை பார்க்கணும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதா சொன்னாரு, ஆனா அது எந்த இடம் தான் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்திப்பா. என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. பரவாயில்லைங்கய்யா. ஆமா, ஆதி பரமேஸ்வர ஐயாவை பார்க்க ஒரு பொண்ணு இங்க வந்துச்சா? ஆமாப்பா, ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கா நேத்தான்னு சரியா ஞாபகம் எனக்கு வரலப்பா. ஐயா, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கய்யா. சரியா சொல்ல முடியலப்பா. எனக்கு அடிக்கடி மறந்து போகும், ஞாபக சக்தி குறைஞ்சிட்டே போகுது. வயசாகுதுல, என்ன பண்றதுப்பா?
விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவரே. அவசரமா ஐயாவை பார்க்கணும். நல்லா யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பதில சொல்லுங்கய்யா. உங்களுக்கு புண்ணியமா போகும். உங்க அவசரம் எனக்கு புரியுதுப்பா. ஞாபகம் வரணுமே, வரலையே, நான் என்ன பண்றதுப்பா? வேற யார்த்தையாவது கேட்டு பாருப்பா, நான் வர்றேன். என்ன ஐயா, 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 மாப்பிள்ள நீங்க இங்க யார பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க? அத நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. மாமா, பார்வதிய காணும் நாங்க எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், ஆனா நீங்க பார்வதிய காணும்னு இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க, அது ஏன் எனக்கு புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நேத்து நான் இந்த பக்கம் வந்தப்ப ஆதி பரமேஸ்வர ஐயாவை பார்த்தேன். உடம்புக்கு கொஞ்சம் முடியாம இருந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் அவரை பத்தி நான் பார்வதி கிட்ட சொன்னேன். நம்ம பார்வதி தான் இறக்க கூடம் படைச்சவளாச்சே, அதான் ஒருவேளை ஆதி பரமேஸ்வர ஐயாவை பாக்குறதுக்காக பார்வதி இங்க வந்திருப்பாளோன்னு நான் நினைச்சு வந்தேன். இப்போ ஐயாவும் இங்க இல்ல, பார்வதியும் இங்க வரல போல இருக்கு. வாங்க மாப்பிள்ள, போலாம். என்ன மாப்பிள்ள தயங்குறீங்க? வாங்க, போலாம், வாங்க. நில்லுங்கப்பா, நாம போலாம் மாப்பிள்ள, வாங்க. அவர்தான் சொல்லுவாரு. எங்கப்பா போறீங்க? ஏதோ முக்கியமான விஷயமா சித்திரையாவை பார்க்க வந்ததா சொன்னியா? அத பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். வெத்தலைக்கு சுண்ணாம்பு ஜாஸ்தியா போட்டதால கார சுருன்னு மண்டை கேறிடுச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சுப்பா. அவர் எங்க தெரியுமா போனாரு? ஐயா, ஐயா, எங்க போனாருன்னு தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஞாபகம் வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? பரவாயில்லைங்கய்யா, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க மாப்பிள்ள, போலாம். ஏன்பா, ஏன்பா, எங்கப்பா போற? இருப்பா. அட, என்னப்பா நீ, ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்ன, உனக்கு புண்ணியமா போகும்னுலாம் சொன்ன, இப்ப சொல்ல வர்றேன் வேணான்றிய? பரவாயில்ல பெரியவரே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் வெத்தலைய போட்டுக்கிட்டு போய் உக்காருங்க. இருக்கு மாமா. அவர்தான் ஏதோ சொல்ல வர்றாருல, அவரை சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயாவை பாக்க ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு, அடிக்கடி வந்துட்டு போகும். வரும்போதெல்லாம் அவரை நல்லா கவனிக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணு வந்துச்சா? ஆமா, வந்துச்சு. வந்து அவங்க அப்பாவை பார்த்து அவருக்கு ஏதோ முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு சொல்லுச்சு. அந்த சாபத்தை போக்குறதுக்காக ஏதோ திதியோ பூஜையோ உடனே பண்ணணும்னு சொல்லி ஐயாவை கூட்டிட்டு போயிருச்சுப்பா. அது இந்த பொண்ணு பாருங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. ஆமா தம்பி, இதே பொண்ணுதான். அந்த பொண்ணு பேரு நல்ல பேரு, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. சிவனோட பொண்டாடி பேருப்பா அது. பார்வதியா? அந்த பேர் தான், பார்வதி தான் அந்த பொண்ணு பேரு. பார்வதி வந்து ஐயாவை எவ்வளவு பணிவா பாத்துக்கும் தெரியுமா? ஐயா தான் பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன்னு வீம்போட இருக்காரு. விதி அப்படி எழுதியிருந்தா அவர் என்னதான்ப்பா பண்ணுவாரு?
நான் போய் வெத்தலை பார்க்க போறேன். என்ன மாமா இது? அந்த பெரியவர் பார்வதியை எங்க ஆதி பரமேஸ்வரன் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. பார்வதி பிறப்புல ஏதோ ரகசியம் இருக்குன்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, பார்வதி எங்க மாமா பொண்ணா? தயவு செஞ்சு உண்மையை மறைக்காம சொல்லுங்க மாமா. கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, சொல்லுங்க மாமா. பார்வதி எங்க மாமா பொண்ணா சொல்லுங்க மாமா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமா மாப்ள. அப்போ பார்வதி ஆதிக்கடவுள் பரம்பரை வாரிசா? ஆமா மாப்ள. பார்வதி ஆதிக்கடவுள் பரம்பரையோட நேரடி வாரிசுதான். ஏ மாமா, இப்படி ஒரு நல்ல விஷயத்த இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க. அதுக்கு காரணம் இருக்கு மாப்பிள. அம்மாவோட அண்ணன் பொண்ணுங்கிற உண்மைய அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு நீங்க என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. எங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கி பார்வதி எங்களோட வாய கட்டி போட்டதுக்கு அப்புறம் எங்களால எப்படி உண்மையை சொல்ல முடியும் மாப்பிள? பரவாயில்ல விடுங்க மாமா, இப்பவாவது எனக்கு உண்மை தெரிஞ்சுதே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆதி பரமேஸ்வர ஐயாவை கூட்டிக்கிட்டு இப்ப பார்வதி எங்க போயிருக்கான்னு தெரியலையே. இந்த பூஜையில அவர் இல்லைன்னு நீ வருத்தப்படுற, ஆனா இந்த பூஜையை கண்டிப்பா நடத்தி முடிக்கணுங்கிறதுக்கு காரணமே அவர் தான். முன்னோர்களோட கோபம் தான் சாபமா வந்து நம்ம குடும்பத்தையும் பார்வதியையும் இப்படி பாதிச்சிருக்கு. மாமா, பார்வதி எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமா மாமா, நேத்து நைட்டு நான் அம்மா கிட்ட பார்வதி பண்ண போற கௌரி விரத பூஜைக்கு மாமா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஆனா அம்மா மாமா மேல கோவப்பட்டு ஆதி பரமேஸ்வரன் மாமாவால எங்க பரம்பரைக்கே சாபம் வந்துச்சு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். அத பார்வதி கேட்டிருக்கணும், அதனாலதான் இங்க வந்து பரம்பரைக்கு சாப நிபர்த்தி பூஜை பண்றதுக்காக மாமாவை கூட்டு போயிருக்கணும். ஓஹோ, அப்படியா? ரெண்டு பேரும் இப்ப பரிகார பூஜை பண்றதுக்காக நிச்சயமா இப்ப முன்னோர்கள் இருக்கிற சமாதிக்கு தான் போயிருப்பாங்க. சரி மாமா, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. என்ன பார்வதியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பார்வதியை கண்டுபிடிக்கல மேடம், ஆனா பார்வதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கா? அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மேடம். என்னன்னு சொல்லு. பார்வதியோட அப்பா சுந்தரம் இல்ல, ஆதி பரமேஸ்வரன் தானே, ஆதிக்கு தெரிஞ்சு போச்சு. பார்வதி ஆதி பரமேஸ்வரனை கூட்டிட்டு முன்னோர்கள் சாப விமோச்சனம் கிடைக்க பரிகார பூஜை பண்றதுக்காக முன்னோர்கள் சமாதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் நான் பார்வதி கதையை முடிச்சிடுறேன், நீ அங்கிருந்து கிளம்பிடு. சரிங்க மேடம். சொன்னா கரெக்டா முடிச்சு புரிதா? நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க. வணக்கம் மேடம். என்ன புது அசைன்மெண்டா? ஆமா.
இந்த தடவை நானே களத்துல இறங்குறேன். உடனே நான் சொல்ற இடத்துக்கு உன் ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போ. ஆ ஓகே பண்ணிடலாம் மேடம். டேய் நந்தினி மேடமே களத்துல இறங்குறாங்களாம். சரி அப்ப பெரிய சம்பவமா தான் இருக்கும். அவங்க உடனே கிளம்பி வர சொன்னாங்க. வாங்கடா போலாம். சரி நினைச்சமோ அது நடந்து போச்சு. என்னாச்சு? பார்வதிய ஆதி கண்டுபிடிச்சிட்டானா? பார்வதிய மட்டும் ஆதி கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்ல ஆண்டி, அவளோட பிறப்பு ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். பார்வதியோட அப்பா ஆதி பரமேஸ்வரங்கிற உண்மைய ஆதிக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ என்ன நந்தினி சொல்ற நீ? போச்சு, சும்மாவே அவளை இந்த வீட்டுல தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க. இப்ப இந்த ரகசியம் வேற தெரிஞ்சு போச்சுன்னா ஆள் ஆளுக்கு அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்களே. ஆமா ஆண்டி, பார்வதி ஜமீன் பொண்ணுன்னு தெரிஞ்சா அந்த அகிலா ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பதவிக்கு எனக்கு எதிராக அந்த பார்வதியை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நேத்து வரைக்கும் வேலைக்காரியா பார்த்த ஒருத்திய இன்னைக்கு எனக்கு சரியான ஒரு எதிரியா என்னால பார்க்கவே முடியாது. அது நடக்கவும் கூடாது. அது நடக்க கூடாதுன்னா ஆதி பார்வதியை கண்டுபிடிக்க கூடாது. ஆமா ஆண்டி, ஆதியும் சுந்தரமும் இன்னும் அந்த பார்வதியும் ஆதி பரமேஸ்வரனையும் பார்க்கல. குடிசையில இருந்து பார்வதி ஆதி பரமேஸ்வரனை கூப்பிட்டு ஆதி கடவுர் முன்னோர்கள் சமாதிக்கு போயிருக்கான். அப்போ நீ அவங்க ரெண்டு பேரையும் அங்க வச்சே தூக்கிடு. அதுக்காக தான் நானே அங்க போயிட்டு இருக்கேன். யாளுங்களே நாங்க அனுப்பியிருக்கேன். மூணு குரூப்பையும் மூணு பக்கமா அனுப்பியிருக்கேன். இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். பார்வதி விஸ்வரூபம் எடுத்துருவா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது ஆண்டி. அதனாலதான் நானே போறேன். சரி நந்தினி, நீ பார்வதியை கடத்திட்டாலும் இந்த கூட்டமைப்பு தேர்தல் முடிகிற வரைக்கும் அகிலாவுக்கு பார்வதி இருக்கிற இடம் தெரியாம பாத்துக்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்வதியை பத்தின எந்த தகவலும் தடயமும் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கிடைக்க போறதில்ல. என்ன சொல்ற நீ? இதுக்கு மேல விட்டா பார்வதியோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அதான் பார்வதிய தடம் தெரியாம கொல்ல போற. கடைசி வரைக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு பார்வதியோட சடலம் கூட கிடைக்க போறது கிடையாது. நல்லா இருக்கே. இவ மட்டும் சொன்ன மாதிரி பார்வதிய கொன்னுட்டா அதுக்கப்புறம் அகிலாவை கொல்றதுக்கு எந்த தடையும் இருக்காது. அடுத்த அகிலா நான் தான்.